22,000 பேருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். கடலால் மூழ்கும் நிலையில் இலங்கை. காலநிலையில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். இலங்கையில் ஜுவதிகளை விற்பனை செய்யும் பிரபல ஹோட்டல். வெளியான அதிர்ச்சி தகவல். பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளன. இந்த அறிவிப்பை கல்வி அமைச்சு விடுத்துள்ளது. தற்போது பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ள பட்டதாரிகள் உட்பட அரசு சேவையில் உள்ள 40 வயதிற்குட்பட்ட பட்டதாரிகள் இதற்காக விண்ணப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 12,000 ஆசிரியர்கள் கடந்த டிசம்பர் 31 ஓய்வு பெற்றமையை அடுத்து தற்போது 22,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் அழகியல் ஆகிய பாடங்களுக்கான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ளூராட்சி அமைப்பு தேர்தலை நடத்தி முடிவுகளை அறிவிக்கும் காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள், குழுக்கள், வேட்பாளர்கள் மற்றும் பிற கட்சிகள், குழுக்கள் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பொது சொத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்தல் விடுத்துள்ளது. இதேவேளை வாக்குப்பதிவு நடைபெறும் மாவட்டங்களில் அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்கள் தலைமையிலான அனைத்து அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இலங்கையில் கடல் மட்டம் உயரும் அபாயம் உள்ளதென நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் எரிக் சோல்ஹெய்ம் இலங்கை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நாட்டின் காலநிலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றமே இதற்கான காரணம் என அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிராந்தியத்தில் வறண்ட காலநிலை அதிகரித்து வருவதாக சோல்ஹெய்ம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுற்றுச்சூழல் ஆலோசகராக எரிக் சோல்ஹெய்ம் பணியாற்றி வருகின்ற நிலையில் அரசாங்கத்திற்கு இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். கண்டியில் சுற்றுலா பயணிகளுக்கு தங்குமிட ஹோட்டல் என்ற போர்வையில் பிரபல பெண்கள் கல்லூரிக்கு அருகில் தகாத தொழில் நடத்தும் விடுதி ஒன்று போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட சுற்றுவளைப்பின் போது நபர் ஒருவருடன் 22 வயதுடைய யுவதி ஒருவர் கண்டி ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இடத்தில் யுவதி ஒருவருடன் அறை வசதி செய்து தருவதற்காக 15,000 ரூபாயிலிருந்து பணம் அறவிடப்பட்டுள்ளதாக போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமில் ரத்நாயக் மற்றும் கண்டி போலீஸ் தலைமைக்கு பிரதான போலீஸ் பரிதோஷகர் ரசிக சம்பத் ஆகியோரின் தலைமையின் பேரில் கண்டி போலீஸ் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் திலக் சமரநாயக்க உள்ளிட்ட குழுவினர் முகவர் ஒருவரை நியமித்து சோதனை மேற்கொண்டுள்ளனர். குறித்த முகவர் அந்த இடத்திற்கு சென்று 5,000 ரூபாயை செலுத்தி அறையை முன்பதிவு செய்வதை அடுத்து ஹோட்டலின் முகாமையாளர் முகவருக்கு தொலைபேசியில் அறிவித்து குறித்த யுவதியை விடுத்திக்கு அழைத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். கடலால் மூழ்கும் நிலையில் இலங்கை. காலநிலையில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். இலங்கையில் யுவதிகளை விற்பனை செய்யும் பிரபல ஹோட்டல். வெளியான அதிர்ச்சி தகவல்.